நம்ம இந்த வீடியோல பார்க்கிறது வியட்நாம் பலாவில் நம்ம எப்படி கவாத்து பண்ணுறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா வியட்நாம் பலா 1.5 வருஷத்தில் காய்க்குன்னு சொல்கிறோம். அதேமாதிரி இது வந்து ஒரு 21-21 குரோ பேக்கில் தான் இருக்குது. 1.5 வருஷத்தில் காய்ச்சிச்சு. நம்ம சொல்லும்போது வந்து நிறைய பிஞ்சுகள் வரும், காய்கள் வரும்னு சொல்கிறோம். பாருங்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ப்ரூஃபாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறத பாருங்கள். கிட்டத்தட்ட 10க்கு மேலே பிஞ்சுகள் இருக்குது. இது எல்லாமே 10க்கு மேலே பிஞ்சுகளை நம்ம அளவு பண்ணோம்னாக்கா செடி வீணாகிடும். செடி வந்து ஏன்னா அந்த சத்துக்களை வந்து எல்லா பிஞ்சுகளுமே எடுக்கும்போது என்ன ஆகும்னாக்க வீக்காகிடும். வீக்காகும் போது செடிகள் வந்து இறந்து போகிறது கூட வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி நிறைய கஸ்டமருக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி அவங்க நிறைய சந்தேகங்கள் கேட்குறாங்க. இது வந்து இப்படி எல்லா காய்களையுமே நம்ம அலோவ் பண்ணலாமாங்கிறத கேட்குறாங்க. கண்டிப்பாக அலோவ் பண்ணக்கூடாது. இப்போ இது 1.5 வருஷம்னு ஆகுது. இது 1.5 வயசு செடி தான். அதனால் வந்து நம்ம வந்து இதில் வந்து ஒரு பழம் வேணால் அலோவ் பண்ணலாம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். அப்படி கட் பண்ணி எடுத்தோன்னா தான் உங்களுக்கு செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். இந்த தண்டு போது நல்லா ஸ்ட்ராங்கான அப்புறம் ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம 2 பழம் 3 பழம் அந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கலாம். ஏன்னா ஒரு 5 வருஷம் ஆகும்போது ஒரு பலாச்செடி பார்த்திங்கன்னா ஒரு 50 காய்கள் வரைக்கும் காய்க்கிற வாய்ப்புள்ள ஒரு ரகம் இது. பிஞ்சுகளை கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு விட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த மாதிரி வருது இல்லையா, இதை வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். அது செடியை தண்டு பகுதியை ஒட்டி வெட்டக்கூடாது. இதெல்லாமே கட் பண்ணிடலாம். நம்ம கீழே உள்ள பிரான்ச்சஸ் தேவையில்லை. இப்போ ஒரு மரம்னா அது வந்து ஒரு 6 அடிக்கு மேலே மரமானால் தான் நமக்கு பிற்காலத்தில் வந்து நமக்கு அது வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஒரு செடி காய் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது இல்லையா, அதனால் இதை மட்டும் நம்ம அலோவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஞ்சுகளை நம்ம கட் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் அலோவ் பண்ணியிருக்கிறோம். இந்த பிரான்ச்சஸை கூட இதுமாதிரி வர பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரக்கூடிய பிரான்ச்சஸை கட் பண்ணிடலாம். ரெண்டாவது இது இந்த பலாவ செடியில் பார்த்தீங்கன்னா இந்த நுனிப்பகுதியை கூட கட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்குறோம், ரொம்ப செடி வளரக்கூடாது. நீங்கள் தரைப்பகுதியில் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல. மற்றபடி மாடியில் வளர்க்குற செடிகள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணலாம். எவ்வளோ கட் பண்ணி வளர்க்குறோமோ அந்த அளவு செடி அடர்த்தியாக வளரும், தண்டு ஸ்ட்ராங் ஆகும். மெயினாக இப்போ நம்மளுடைய எய்ம் என்னென்னா இதை தண்டை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும். அதுதான் நம்மளுடைய எய்ம். அதேமாதிரி இந்த பலாச்செடியில் பாருங்கள், நுனிப்பகுதியை கூட நான் கட் பண்ணியிருக்கிறேன். பார்த்தா தெரியும் நுனிப்பகுதியை கூட கட் பண்ணியிருக்கேன். அப்படி நுனிப்பகுதியை கட் பண்ணலைன்னா இது ஒரு வேகமாக ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருக்கும். இந்த தண்டு வந்து பலகீனமாக இருக்கும். இந்த தண்டு வந்து ஸ்ட்ராங் ஆகாது. தண்டு ஸ்ட்ராங் ஆகினா தான் நமக்கு காய் பிடிக்கும்போது இந்த மரம் வந்து தாங்கும். இல்லைன்னா மரமே ஒடிஞ்சிரும், அவ்வளோ காய்கள் வரும். அதனால் தண்டு ஸ்ட்ராங்காகிறதுக்காக நம்ம மேலே உள்ள நுனிப்பகுதியும் கட் பண்ணி வளர்க்கலாம். இது தரைப்பகுதியில் வளர்க்கும்போது நுனிப்பகுதியை கட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம அதனுடைய வளர்ச்சியை பொறுத்து இதை மேனேஜ் பண்ணிக்கலாம். சில செடிகள் வேகமாக வளர்ந்துச்சுன்னா நம்ம நுனியை கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்கா நம்ம இந்த நுனிப்பகுதியை கட் பண்ண வேண்டியதில்லை. இந்த சைடு பிரான்ச்சஸை மட்டும் இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த பிரான்ச்சஸை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பால் வரும். அந்த பலாமரத்தினுடைய பால் வரும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அது அப்படியே ட்ரை ஆகிடும். நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம்ங்கிற அளவில் இந்த சூடோமோனாஸோ இல்லை ட்ரைகோடர்மா விரிடியோ வந்து நம்ம கலந்து ஸ்ப்ரே பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் வச்சு கலந்து பண்ணணும். இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்ப்ரேயர். இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 கிராம் கலந்துக்கலாம். கலந்து நம்ம இந்த செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணோம்னா வேறு ஏதாவது கிருமிகள் இதில் தொற்றாமல் இருக்கும். இந்த இப்போ கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பகுதிகளில் வேறு கிருமிகள் எதுவும் தொற்றாமல் அந்த கிளைகள் வந்து காயாமல் இருக்கும். இந்த செடிகள் உள்ள நம்ம தேவையில்லாத பிரான்ச்சஸை கட் பண்ணப்புறம் கொஞ்சம் செடி கொஞ்சம் வெறுமனே தெரியும். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு 1 மந்த்லேயே இந்த இது பிரான்ச்சஸ் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிடும். நம்ம இதில் வந்து 1 மந்த் கேப் இருக்கும்போது இந்த தண்டு பகுதியும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுமாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா செடி வந்து நிறைய எவ்வளோ காய்கள் பிடிச்சாலும் அது அந்த கிளைகள் ஒடியாத அளவுக்கு ஒரு கடினத்தன்மையோடு இருக்கும். இந்த மாதிரி முறைகளை கடைப்பிடித்து நீங்கள் வந்து இந்த பலாச்செடிகளை மாடியிலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாம். இந்த மாதிரி செடிகள் வேணுனாக்க நம்ம நர்சரியில் சின்ன செடிகள் பெரிய செடிகள் எல்லாமே இருக்குது. அப்படி தேவைப்படுறவங்க நம்ம நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.